வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக கிரிஜா. தலைப்புச் செய்திகள். நாட்டிலேயே மிகவும் பழமை வாய்ந்த பல்கலைக்கழகமான மைசூர் பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு பட்டமளிப்பு விழா சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் நாளை உரையாற்றுகிறார். பீகாரில் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி 12 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய நிலப்பகுதியை எந்தவொரு நாடும் ஆக்கிரமிப்பு செய்துவிட முடியாது. நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் ராணுவம் தயாராகவே உள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா. காற்று மாசுபடுதலை தடுக்க மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்களுடன் கலந்துரையாட உள்ளார் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர். கொரோனா பாதிப்பின் காரணமாக தற்போதைக்கு தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்பு இல்லை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன். வியட்நாமின் மத்திய பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ராணுவ முகாமில் இருந்த 22 வீரர்களை தேடும் பணி தீவிரம். மைசூர் பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் உரையாற்ற உள்ளார். கர்நாடக மாநில ஆளுநர் வஜுபாய் வாலா மற்றும் முக்கிய பிரமுகர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர். நாட்டிலேயே மிகவும் பழமை வாய்ந்த மைசூர் பல்கலைக்கழகம் கர்நாடக மாநிலத்தில் அமைக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகமாகும். பெருமை மிக்க இந்த பல்கலைக்கழகத்தின் 100வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனமும் ரஷ்ய நேரடி முதலீட்டு நிறுவனமும் இணைந்து உருவாக்கியுள்ள ஸ்புட்னிக் பி தடுப்பூசியை மனிதர்களிடம் செலுத்தி 2 மற்றும் 3 கட்ட பரிசோதனைகளை இந்தியாவில் நடத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதனை ஹைதராபாத்தில் தெரிவித்த ரெட்டிஸ் நிறுவன நிர்வாகி ஜி வி பிரசாத், இந்திய மருந்து கட்டுப்பாட்டு தலைமை இயக்குநரகம் பரிசோதனைக்கான அனுமதியை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். இந்த பணிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் கொரோனா தொற்றை எதிர்கொள்ள பாதுகாப்பான ஆற்றல் மிக்க தடுப்பூசியை உருவாக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஏற்கனவே ரஷ்யாவில் 40,000 பேருக்கு இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டு 3 கட்ட பரிசோதனை நடைபெற்று வருகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும் இதுபோன்ற பரிசோதனைகள் தொடங்கியுள்ளன. தற்போது இந்தியாவிலும் இந்த பரிசோதனைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் விரைவில் ஸ்புட்னிக் வி மருந்து தயாரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் வரும் டிசம்பர் மாத இறுதிக்குள் சுமார் 30 கோடி அளவிலான கொரோனா தடுப்பு மருந்துகள் தயாராகிவிடும் என்று புனேயில் செயல்படும் சீரம் தடுப்பு மருந்து பரிசோதனைக் கழகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த கழகத்தின் நிர்வாக இயக்குநர் சுரேஷ் ஜாதவ் அளித்த பேட்டியில், அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இறுதி பரிசோதனை நிறைவு பெற்று கொரோனா தடுப்பூசி அனைவருக்கும் கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். 3 கட்ட பரிசோதனை முடிவுகளை மத்திய அரசின் மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகத்தின் சீரம் கழகம் வரும் டிசம்பர் மாதத்தில் சமர்ப்பிக்கும் என்றும் அவர் கூறினார். அதன் பின்னர் தடுப்பு மருந்துக்கான உரிமம் பெறுவது மற்றும் சந்தை அங்கீகாரம் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு உலக சுகாதார அமைப்பின் முன்தர பரிசோதனைக்கு அனுப்பப்படும் என்றும் கூறினார். அதன் பின்னர் மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த தடுப்பு மருந்து கிடைக்க வகை செய்யப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து சீரம் கழகம் கொரோனா தடுப்பு மருந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல் 3 கட்டங்களாக நடைபெறவுள்ள நிலையில் பிஜேபி மற்றும் ஐக்கிய ஜனதாதள வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி 12 பிரச்சார பொதுக்கூட்டங்களில் உரையாற்ற உள்ளார். அம்மாநிலத்தில் 2 கட்ட தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் பரிசீலனை நேற்று நடைபெற்றது. வரும் 28 அடுத்த மாதம் 3 மற்றும் 7 தேதிகளில் இம்மாநிலத்தில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. 94 தொகுதிகளுக்கான 2 கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்பு மனுக்களை திரும்பப்பெற நாளை கடைசி நாளாகும். வரும் 23 தேதி சசாரம் என்ற இடத்தில் தொடங்கி கயா மற்றும் பகல்பூர் ஆகிய இடங்களில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பிரதமர் பங்கேற்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். வரும் 28 தேதி தர்பங்கா, முசாஃபர்பூர், பாட்னா ஆகிய இடங்களில் தேர்தல் பேரணிகளிலும், அடுத்த மாதம் 3 தேதி சப்ரா, கிழக்கு சம்பாரன், சமஸ்திபூர் ஆகிய இடங்களிலும் பிரச்சார பேரணிகளில் பிரதமர் கலந்து கொள்கிறார். பிரதமருடன் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மற்றும் வேட்பாளர்கள் பங்கேற்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் தேர்தல் பேரணிகள் எல்இடி திரையில் அருகில் உள்ள மைதானங்களில் ஒளிபரப்பப்படும் என்று பிஜேபி அறிவித்துள்ளது.
கேரள மாநிலம் திருவல்லாவில் உள்ள தேவாலயத்தின் பேராயர் ஜோசப் மார் தோமா மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ள பிரதமர், கடந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி ஜோசப்பின் 90வது ஆண்டு பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் காணொலி மூலம் தாம் உரையாற்றியதை நினைவு கூர்ந்துள்ளார். ஜோசப்பின் புகழ் மற்றும் மனித சமுதாயத்திற்கு அவர் ஆற்றிய சேவை குறிப்பிடத்தக்கது என்றும், ஏழை மக்களின் மேம்பாட்டிற்காக அவர் கடினமாக உழைத்தார் என்றும் பிரதமர் தமது செய்தியில் தெரிவித்துள்ளார். அவருடைய பணிவு மற்றும் இரக்க குணத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று தெரிவித்துள்ள பிரதமர், அவருடைய கொள்கைகள் என்றென்றும் நினைவில் கொள்ளத்தக்கவை, ஜோசப்பின் ஆன்மா அமைதி பெறட்டும் என்றும் பிரதமர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய நிலப்பகுதியை எந்தவொரு நாடும் ஆக்கிரமிக்கவோ பறித்து செல்லவோ முடியாது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில், கிழக்கு லடாக் எல்லையில் எந்தவொரு ஆக்கிரமிப்பையும் தடுக்க இந்திய ராணுவத்தினர் தயாராக உள்ளதாக கூறினார். இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினையை தீர்ப்பதற்கு ராணுவ மற்றும் ராஜீய ரீதியில் அனைத்து விதமான சமரச முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் இறையாண்மையையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுத்துள்ளது என்று அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். அதே நேரத்தில் எந்தவொரு ஆக்கிரமிப்பையும் எதிர்கொள்ள இந்திய பாதுகாப்பு படையினர் எப்போதும் தயார் நிலையில் உள்ளனர் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். பீகார் தேர்தல் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தேர்தலுக்கு பின்னர் ஐக்கிய ஜனதாதள தலைவர் நிதிஷ்குமார் தான் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்று கூறினார். காற்று மாசு குறித்து மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் இன்று மாலை 5 மணிக்கு முகநூல் மூலம் மக்களுடன் கலந்துரையாட உள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு காற்று மாசுபடுதலை தடுக்க எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து அப்போது பொதுமக்களிடம் கருத்துக்களை தாம் பகிர்ந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்துள்ளார். காற்று மாசு தொடர்பான கேள்விகளையும் பரிந்துரைகளையும் மக்கள் முன்கூட்டியே தெரிவிக்கலாம் என்றும் பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார். இந்திய சீன எல்லைப் பகுதியில் அமைதியும் சமாதானமும் பராமரிக்கப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அண்டை நாடுகளுடன் நல்லுறவுகள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் எல்லையில் அமைதி கட்டாயம் நிலவ வேண்டும் என்று குறிப்பிட்டார். இந்திய சீன எல்லையை பொறுத்தவரை ஏற்கனவே ஒப்புக்கொண்ட அடிப்படையில் அமைதியை உடனடியாக நிலைநிறுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்தியா சீனா இடையே வர்த்தகம், சுற்றுலா மற்றும் சமுதாய நடவடிக்கைகளில் கடந்த 1980ஆம் ஆண்டு முதல் நீடித்து வரும் ஒத்துழைப்பு தொடர்ந்து மேம்பட வேண்டும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார். இந்த ஆண்டு கிழக்கு லடாக் எல்லையில் ஏற்பட்ட பதற்ற சூழ்நிலை மிகவும் கவலையடைய செய்ததாக அவர் குறிப்பிட்டார். எல்லை பிரச்சினையை பொறுத்தவரை இருதரப்பும் இணைந்து தீர்க்க வேண்டும் என்பதே நமது நிலைப்பாடு என்றும் குறிப்பிட்ட அவர், சிக்கலான இந்த பிரச்சினையை மேலும் தீவிரமாக்கக்கூடாது என்றார். பல்வேறு தரப்பில் பல்வேறு காலகட்டங்களில் இரு நாடுகளின் உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதையும் அமைச்சர் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினார். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து
முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. நீதிபதிகள் அச்சமின்றி செயல்படுவதால் மட்டுமே நீதிமன்றங்களின் மாண்பு பாதுகாக்கப்படும் என உச்சநீதிமன்ற நீதிபதி என் வி ரமணா தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஏ ஆர் லட்சுமணனின் அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், பொதுமக்கள் நீதிபதிகளின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையே நீதித்துறையின் மிகப்பெரும் பலம் என்று தெரிவித்தார். நீதிபதியாக பணியாற்றுவோர் தங்களது கொள்கையில் என்றும் மாறுபடாமல் செயல்பட வேண்டும் என்றும் என் வி ரமணா வலியுறுத்தினார். அரசியல் அழுத்தங்கள் மற்றும் வேறு காரணங்கள் எதுவாக இருப்பினும் அவற்றை உறுதியுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியாக இருந்த மறைந்த ஏ ஆர் லட்சுமணன் இந்த பண்புகளை கொண்டிருந்ததன் காரணமாகவே நாட்டின் சிறந்த நீதிபதியாக விளங்கினார் என்றும் நீதிபதி என் வி ரமணா புகழாரம் சூட்டினார். நாட்டின் நெல் கொள்முதல் நடப்பு கரீஃப் சந்தை பருவத்தில் முழுவீச்சில் நடைபெறுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சீசனில் சுமார் 670,000 விவசாயிகளிடமிருந்து 76,00,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கரீஃப் பயிர்களை கொள்முதல் செய்வது தொடரும் என்றும் அவற்றுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்றும் வேளாண் அமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது. இதுவரை விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக 14,495 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். தமிழகத்தில் தற்போதைக்கு பள்ளிக்கூடங்களை திறக்க வாய்ப்பில்லை என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், கொளப்பலூர் பேரூராட்சி பகுதிகளில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய சாலைகளுக்கான பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார். பள்ளிகள் திறப்பு குறித்து ஆலோசனைக் கூட்டம் எதுவும் நடத்தப்படவில்லை என்றும் கொரோனா பாதிப்பு குறைந்த பின்னரே பள்ளிகளை திறப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இப்போது அதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. பருவமழை துவங்கும் போது இப்போ பள்ளி மாணவர்களுக்கு வந்து தொலைக்காட்சி வாயிலாக இடர்பாடு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுமா? இல்லை, பள்ளி துவங்குகிற போது பள்ளிக்கே வருவதில்லை, வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் முழு பாதுகாப்போடு அவர்கள் இருக்கிறார். கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழகத்தின் பொருளாதாரத்தை மீட்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா பாதிப்பால் மக்கள் வேலை மற்றும் வருமானம் இன்றி பாதிக்கப்பட்டிருப்பதை முதலமைச்சர் கண்டுகொள்ளாமல் இருப்பது தவறு என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திட்டங்களை ஏற்படுத்த போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் அதில் வலியுறுத்தியுள்ளார். இணையதளம் மூலம் சினிமா டிக்கெட்களை முன்பதிவு செய்வதற்கு வசூலிக்கப்படும் கூடுதல் தொகைக்கு கேளிக்கை வரி விதிக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திரையரங்கு உரிமையாளர்கள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் வினித் கோத்தாரி, ரமேஷ் ஆகியோர் அடங்கிய அமர்வு, நுழைவு கட்டணத்திற்கு மட்டுமே கேளிக்கை வரி விதிக்க முடியும் என்றும், ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்யும் போது கூடுதல் கட்டணத்திற்கு வரி விதிக்க முடியாது என்றும் உத்தரவிட்டனர். கச்சத்தீவு அருகே நேற்று நள்ளிரவு ராமேஸ்வரத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் விரட்டியடித்தனர். இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க முடியாமல் கரை திரும்பினர். இதற்கு தமது டுவிட்டர் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், சிங்கள கடற்படையினர் துப்பாக்கி முனையில் விரட்டியடித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று பதிவிட்டுள்ளார். மேலும் தமிழக மீனவர்கள் வங்கக்கடலில் மீண்டும் நிம்மதியாக மீன்பிடிப்பதை இந்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பண்டிகை காலத்தில் சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகள் வசதிக்காக தெற்கு ரயில்வே 7 சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது. கயா சென்னை எழும்பூர் இடையே வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிவிரைவு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. இந்த ரயில் காலை 5:35 கயாவில் புறப்பட்டு மறுநாள் 8:45 சென்னை எழும்பூர் வந்தடையும். மறுமார்க்கத்திலும் வரும் 27ஆம் தேதி முதல் December 1ஆம் தேதி வரை ரயில் சேவை இயக்கப்படும். இதேபோல் புவனேஸ்வரம் புதுச்சேரி இடையே வரும் 20ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை செவ்வாய்க்கிழமைகளில் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது.
பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்களை தடுக்கும் வகையில் உத்தரப்பிரதேச அரசு பெண்கள் சக்தி இயக்கம் சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. இந்த பெண் சக்தி இயக்க பிரச்சாரத்தை மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நேற்று பலராம்பூரில் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், உத்தரப்பிரதேச அரசு எப்போதும் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பில் முக்கிய கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். இந்த இயக்கம் மாநிலம் முழுவதும் 75 மாவட்டங்களில் 6 மாதங்களுக்கு நடத்த திட்டமிட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் கொரோனா தடை காலத்தில் விதிமுறைகளை மீறியதாக சுமார் 100 பேரிடம் அபராதம் வசூலிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் தெரிவிக்கையில், புதுதில்லி மெட்ரோ ரயில் நிலையங்களில் மேற்கொண்ட ஆய்வில் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளிகளை கடைபிடிக்காமலும் வந்த 98 பயணிகளிடமிருந்து அபராதம் வசூலிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர். கடந்த 4 நாட்களில் 1903 மெட்ரோ ரயில்களை ஆய்வு செய்தபோது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆண்டுதோறும் நவராத்திரி விழாவையொட்டி நடைபெறும் ராம்லீலா நிகழ்ச்சி அயோத்தியின் லக்ஷ்மண் கொய்லா என்ற இடத்தில் நேற்று தொடங்கியது. உத்தரப்பிரதேச மாநில கலாச்சாரத்துறை அமைச்சர் நீல்காந்த் திவாரி இந்த நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். வரும் 25 தேதி வரை இரவு 7 முதல் இந்த நிகழ்ச்சியை 9 நாட்களும் தூர்தர்ஷன் நேரடி ஒளிபரப்பு செய்கிறது. இந்தியா பங்களாதேஷ் நாடுகளுக்கிடையே சிறப்பு ஏற்பாடாக இம்மாதம் 28 தேதி முதல் விமான சேவை தொடங்க உள்ளது. இது தொடர்பாக பங்களாதேஷ் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், பங்களாதேஷை சேர்ந்த பீமன் பங்களாதேஷ், US பங்களா ஏர்லைன்ஸ் மற்றும் நோவா ஏர் ஆகிய 3 விமான நிறுவனங்களும் பாரத்திற்கு 28 விமானங்களை இந்தியாவிற்கு இயக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவிலிருந்து தில்லி, கொல்கத்தா மற்றும் சென்னை ஆகிய நகரங்களுக்கு விமானங்கள் இயக்கப்படுவதாகவும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேபோல் இந்தியாவிலிருந்தும் வாரத்திற்கு 28 விமானங்கள் பங்களாதேஷுக்கு இயக்கப்பட உள்ளன. கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக ஏறத்தாழ 8 மாதங்களுக்கு பின் இரு நாடுகளுக்கும் இடையே விமான சேவை தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியா ரஷ்யா கூட்டு தயாரிப்பான பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை வெற்றியடைந்துள்ளது. அரபிக்கடலில் போர்க்கப்பலில் இருந்து ஏவப்பட்ட இந்த ஏவுகணை 300 கிலோமீட்டர் தொலைதூரத்திற்கு சென்று தாக்கும் திறன் படைத்தது. இந்த ஏவுகணையை நிலத்தில் இருந்து மட்டுமின்றி கப்பல், விமானம், நீர்மூழ்கி கப்பல் மற்றும் நகரும் வாகனங்களிலிருந்து வெற்றிகரமாக செலுத்த முடியும். நகரும் வாகனத்தில் இருந்து தற்போது பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டது. இந்த ஏவுகணை சோதனை முழுமையாக வெற்றி பெற்றிருப்பதாக இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. பிரம்மோஸ் ஏவுகணைகள் ஏற்கனவே இந்திய ராணுவத்தில் சேர்க்கப்பட்டு விட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று சிகிச்சையில் குணமடைந்தோரின் விகிதம் 88.03% உயர்ந்துள்ளது என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் மட்டும் 6.32 லட்சம் பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் ஒரே நாளில் 11,776 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 783,311 உயர்ந்துள்ளது. நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 65,97,209 அதிகரித்துள்ளது. இதனால் 88.03% பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தெரிவித்துள்ளது. ஒரே நாளில் 1033 பேர் உயிரிழந்த நிலையில் மொத்த உயிரிழப்பு 114,031 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் மேலும் 5,005 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் இதுவரை 632,708 பேர் குணமடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், புதிதாக 4,295 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 683,486 அதிகரித்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 57 பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கை 10,586 உயர்ந்துள்ளது. மாவட்ட அளவை பொறுத்தவரை சென்னையில் 1,132 பேரும், கோயம்புத்தூரில் 389 பேரும், சேலத்தில் 240 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது 40,192 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,99,79,677 அதிகரித்துள்ளது. 2,98,97,007 பேர் குணமடைந்துள்ளனர். 11,14,886 பேர் உயிரிழந்துள்ளனர்.
முகக்கவசம் அணிவோம் என்ற மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்து தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் பாண்டியராஜன் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கருத்துக்களை வலியுறுத்தினார். கைகள் கழுவுவதை வழக்கமாக்கிக் கொள்வதுடன் முகக்கவசம் அணிந்து சென்று வந்தால் தொற்று பரவலை தடுக்க முடியும் என்றும் அவர் கூறினார். இன்றைக்கி லைவ் கேசஸ் வந்து 149 கேஸ் மட்டுமேன்னு நிலைக்கு தமிழக அரசாங்கம் கொண்டிருக்கு. ஆனாலும் அடுத்த 2 மாதங்களில் குறிப்பாக மான்சூன் டைப்பில் கொரோனாவுடைய பரவல் அதிகமாக இருக்கும்னு எல்லோரும் எதிர்பார்த்துருக்கனால எல்லோரும் மாஸ்க் அணிகிறது கட்டாயம், அதுக்கு ஃபைன் உண்டு, தயவுசெய்து அணியலைன்னா. அதனால் எல்லோரும் அதை வந்து கவனமாக பார்த்துக்கிடணும். அரசாங்கம் இவ்வளோ நல்லா பண்ணிகிட்டு இருக்கே, நம்ம என்ன செய்யும்? கவனம் இல்லாமல் இருந்துடக்கூடாது, மாஸ்க் அணியணும். 2வது, சமூக இடைவெளியோடு இருக்கணும். 3வது, வீட்டுக்குள்ளே போனப்போ கை கழுவுறது, நல்ல சோப் போட்டு கை கழுவுறது. இந்த 3 வந்து நம்ம இந்த தொற்று நோய் எதிர்ப்புக்கு இருக்கக்கூடிய மருந்து. இந்த 3 தான் நமக்கு. ஆயுத பூஜை என்றாலே பொறி அனைவரின் நினைவுக்கும் வரும். இந்த ஆண்டு கொரோனா பாதிப்பால் தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் பொருளாதார இழப்பை எதிர்கொண்டுள்ள நிலையில் பொறி உற்பத்தியாளர்களும் விதிவிலக்கல்ல. ஈரோட்டில் பாரம்பரிய முறையில் பொறி உற்பத்தி செய்யப்படுவது குறித்த செய்தி தொகுப்பு. நவராத்திரி விழாவின் நிறைவு நாளான ஆயுத பூஜை நாளன்று மக்கள் தங்களின் தொழில் மேலும் முன்னேற்றம் அடைவதற்காக தாங்கள் பயன்படுத்தும் உபகரணங்களை வைத்து வழிபடுவது வழக்கம். ஆயுத பூஜையில் முக்கிய இடம் பிடிப்பது பொறி. ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை என்றாலே தொழில் நிறுவனங்கள் மட்டுமல்லாது வீடுகளில் மக்கள் பொறியை வாங்கி படைப்பது தொன்று தொற்று நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆயுத பூஜையை ஒட்டி பொறி உற்பத்தியாளர்களுக்கு அதிக அளவு ஆர்டர்கள் கிடைக்கும். இதனால் 1 மாதம் முன்பாகவே பொறியை தயாரிப்பதற்கான பணிகளை உற்பத்தியாளர்கள் தொடங்கிவிடுவார்கள். தரமான பொறியை தயாரிக்க கர்நாடக மாநிலத்தில் இருந்து பிரத்யேக நெல்லை கொள்முதல் செய்து நீரில் ஊற வைத்து பதப்படுத்தி 3 நாட்களுக்கு பிறகு சர்க்கரை, சோடா உப்பு உள்ளிட்டவற்றை சேர்த்து விறகு அடுப்பு மூலம் பதப்படுத்துகிறார்கள். பின்னர் மணலுடன் கலந்து வறுத்து பொறி உற்பத்தி செய்யப்படுகிறது. தற்போதைய நாகரீக வளர்ச்சிக்கேற்ப தொன்று தொற்று கடைபிடிக்கப்படும் முறைகளை மறந்துவிட்ட போதிலும் கலப்படம் இல்லாமல் பாரம்பரிய அடிப்படையில் இப்போதும் பொறி உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு கொரோனா தாக்கத்தின் காரணமாக அனைத்து தொழில்களும் முடங்கியிருப்பதாலும் கல்வி நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதாலும் ஆயுத பூஜைக்கான ஆர்டர்கள் பெருமளவு குறைந்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள் பொறி உற்பத்தியாளர்கள். 36 வருஷமா பொறி எடுப்பு தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல வந்து இதுவரைக்கும் இல்லாத ஒரு சரித்திரத்தில் இந்த கொரோனானால வியாபாரம் ரொம்ப பாதிச்சு வியாபாரம் ஸ்லோவா இருக்கு. கொரோனாவுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் மாவட்டம், சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், மற்ற மாவட்டத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இப்போ வந்து ஆர்டர் கம்மியா இருக்கிறதுனால நாங்கள் வந்து கம்மியாக வறுத்துருக்கோம். ஆனால் வந்து பழைய முறைப்படி பாரம்பரியமாக கையில் வறுத்த மாதிரி பொறி வறுத்து கொடுத்துட்ருக்குறோம். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் 1/4 ரொம்ப சரிவாக இருக்குது. இன்னும் என்னென்ன வரும்னு சொல்ல முடியாது. ஆயுத பூஜை முடிஞ்சால் தான் அதோடைய ரியாக்ஷன் தெரியும். ஆயுத பூஜை அடுத்து வருவது உலக செய்திகள். வியட்நாமின் மத்திய பகுதியில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய ராணுவ வீரர்கள் 22 பேரை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குவாங்த்ரி மாகாணத்தில் அமைந்துள்ள ராணுவ முகாம் மீது ஏற்பட்ட நிலச்சரிவில் மொத்தம் 30 பேர் சிக்கிக் கொண்டதாகவும் அதில் 8 பேர் மீட்புப் படையினரால் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மீட்புப் பணியில் 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த வாரம் முதல் அந்த பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் தேவையின்றி வெளியே செல்ல வேண்டாம் என்றும் அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது.
இரண்டாம் உலகப் போரின் போது பங்கேற்ற அமெரிக்க ராணுவத்தினருக்கு அங்கீகாரம் வழங்கும் வகையிலான மெரில்ஸ் தங்கப்பதக்க சட்டத்தில் அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். அமெரிக்காவின் சுதந்திரத்திற்கு போராடிய சிறப்புமிக்க ராணுவத்தினரை கௌரவிக்க இப்போதும் தாமதம் ஏற்பட்டுவிடவில்லை என்றும் அத்தகைய வீரமிக்க ராணுவத்தினரின் தீரத்தை தாம் பாராட்டுவதாகவும் அதிபர் டிரம்ப் தெரிவித்ததாக அமெரிக்க அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. இரண்டாம் உலகப் போரின் போது பர்மா வனப்பகுதியில் சிறப்பான தைரியமிக்க சேவையாற்றிய அமெரிக்க ராணுவ படையினருக்கு பதக்கங்கள் வழங்கி கௌரவிப்பதற்கு இந்த சட்டம் வகை செய்கிறது. நியூசிலாந்தில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் தற்போதைய பிரதமர் ஜசிந்தா ஆர்டன் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார். தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த இவர் எண்ணப்பட்ட 87% வாக்குகளில் 49% பெற்று இரண்டாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்க உள்ளார். கடந்த 1930 பின்னர் அந்நாட்டின் மிக அதிக வாக்குகளை பெற்றுள்ளார். எதிர்கட்சியான தேசிய பின்னடைவை அர்மேனியா அசர்பைஜான் இடையே சண்டை நிறுத்தத்தை ஏற்படுத்த புதிய முயற்சியை இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. நகோர்னா கராபாக் பகுதியில் நள்ளிரவு முதல் இருதரப்பிலும் ஏற்பட்டுள்ள மோதலுக்கு முடிவு கட்டும் வகையில் ரஷ்யாவின் மத்தியஸ்த நடவடிக்கையுடன் இந்த முடிவை இரு நாடுகளும் எடுத்துள்ளன. அர்மேனியா மற்றும் அசர்பைஜான் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜே லவ்ரவ் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதை தொடர்ந்து இந்த ஒப்பந்த முடிவுக்கு அவர்கள் வந்துள்ளனர். இதையடுத்து அங்கு விரைவில் மோதல் முடிவுக்கு வரும் என்று தெரிகிறது. தொடர்வது வானிலை. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 தமிழகத்தில் 15 இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் பேசுகையில் திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், புதுக்கோட்டை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்றார். மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக வட மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், வேலூர், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: நாளை மத்திய வங்கக்கடல் பகுதியில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இதனால் மத்திய வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடற்பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்பிருப்பதால் மீனவர்கள் அடுத்த 2 இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டிலேயே மிகவும் பழமை வாய்ந்த பல்கலைக்கழகமான மைசூர் பல்கலைக்கழகத்தின் 100 பட்டமளிப்பு விழா சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் நாளை உரையாற்றுகிறார். பீகாரில் சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி 12 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய நிலப்பகுதியை எந்தவொரு நாடும் ஆக்கிரமிப்பு செய்துவிட முடியாது. நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் ராணுவம் தயாராகவே உள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா. காற்று மாசுபடுதலை தடுக்க மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்களுடன் கலந்துரையாட உள்ளார் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். கொரோனா பாதிப்பின் காரணமாக தற்போதைக்கு தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்பு இல்லை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன். வியட்நாமின் மத்திய பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ராணுவ முகாமில் இருந்த 22 வீரர்களை தேடும் பணி தீவிரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.